யா இட்ஸ் மீ ஜிஏ தண்டு வெல்கம் டு அவர் கேமிங் கார்மி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து காலகிரி மேப்பில் காலைக்கடன் கழிச்ச காட்சியை தான் பார்க்க போகிறோம் கை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது சோலோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச், சும்மா திருக்க விட்டுருப்பேன், சும்மா வேறு லெவலில் போயிருக்கும் மேட்ச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போலாம் காலகிரி மேப்பில் வந்து பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிளேயர்ஸ் தான் வராங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கணமே கிடைக்கல, தேடிக்கிட்டே இருக்கும். தேடினோடனே பார்த்தீங்கன்னா A94 கிடச்சிருக்கு. ஸோ AN94 வச்சுக்கோங்க, அங்கே ஒரு எனிமி வந்துருக்கான், போடு 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 போடு, தக்காளி சனி வர வேலைக்கு தாளி சுடணும் அவனை. ஒன்று ஒரு நாக்கே அடுத்து ஒருத்தன் ஓடி வரான் பாருங்கள், செம்மாட்டி இது அவன் நாக்காக வேண்டிய சுச்சுவேஷன். பட் ஆனால் வந்து நாக்காக இறங்கி போய் அவனை வந்து இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டுருக்கேன். சரி ஓகே பார்க்கலாம், இறக அம்மளை அவனை இறக்குறானா இல்லை நம்ம அவனை இறக்குறமா அப்படின்னு பார்க்க. ஒன்று ரிவே பண்ணிட்டேன் போல், ரெண்டு நாக்கு பார்த்தீங்கன்னா அவன் சின்ன பிள்ளை தான் போல. சரி ஓகே பார்த்துப்போம், கிளாசிக் மேட்ச்லாம் கிடையாது, ரேங்கர் மேட்ச் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ இந்த இடத்துல எதாச்சும் பின்னாடி ஒருத்தர் அடிச்சுட்டுருக்கான், பின்னாடி அடிக்கலாம் பாரு, பின்னாடி பின்பக்கமாக குறி வச்சுட்ருக்கான் அவன். சரி ஓகே பார்த்தலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ எடுத்தாச்சு. அவனை டார்கெட் பண்ணலாம்னு பார்த்தா அவன் எங்கே இருக்கான் அப்படின்றலாம் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கான். எங்கேருந்து நம்ம வந்து டார்கெட் வைக்கிறது உள்ளே போயிருக்கலாம், பட் ஆனால் குளுவால் போட்டேன் நான் ஒரு மண்டையை. சரி ஓகே அவனை எப்படியே அடித்தவனு சொல்லிட்டு ஒரு மெடிகிட்ட போட்டு வந்து வெளியே போகலாமா அப்படின்னு யோசிச்சு வெளியே போகலான்னு பார்த்து டார்கெட் வைப்பேன். பட் ஆனால் அவன் எந்த இருக்கான், மேலே இருக்கான்னு பார்த்தா மேலே கண்டிப்பாக இல்லை. சரி இன்சைடு போகலான்னு பார்த்தா இங்கே நேரம் இப்போ லூட் அடிப்பேன் லூட் அடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நேரம் ஒருத்தர் எனிமி செத்துட்டு போய் நேரம். பட் ஆனால் ஜஸ்டிம்ஸு சரி ரொம்ப ஹெல்த்து குறைஞ்சிச்சு, பின்னாடி இருந்து அடிச்சிருப்பான். பட் ஆனால் அவன் பின்னாடி இல்லை, இருக்கிறவன் இல்லை, சைட்லேருந்து அடிச்சிட்டான் போல். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து அப்படியே ஒரு நாக வச்சு அப்படியே நின்றுட்டான் போல். இதில் ஒரு கில்லு அவ்வளோதான் முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மூணு கில்லு வந்து அடித்தாச்சு. சரி ஓகே இந்த இடத்துல வந்து லூட் அடிச்சுட்டு வந்து பக்கத்தூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மேப்பில் இருக்கிற பேருக்கு கூட எனக்கு தெரியல, தெரியுமா இப்படி வந்து அப்படி இப்படி வந்தால் பார்த்தீங்கன்னா வந்து காரை சவுண்ட் விட்டுருது. என்னடா காரை ஓட்டிட்டு வந்துருக்கான்னு சொல்லிட்டு இறங்கிட்டா போல, சம்மடி வாங்கிட்டு நாக்கு. பட் ஆனால் எங்கேயும் அடி வாங்கிட்டு வந்திருக்கான் போல, ஒரு 150 டேமேஜ் இருந்திருக்கும். ஸோ பட் ஆனால் வந்து அவன் நாகாயிட்டான். சரி அவனை முடிச்சுட்டலாம், முடிச்சுட்டா நாலு இல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வந்து முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அவனை முடிச்சுடு எட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மஞ்சத்தலையும் இந்த மஞ்சள் ட்ரெஸ்ஸையும் போட்டு வந்துட்டு பேட்டிங் கூட போட்டு வந்துருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளேயர்னு நினச்சா நம்ம வந்து கொஞ்சம் இதுவரை இந்த குளோவால் மலையாக இருக்கப்பா எப்பா ஆயிடுச்சு. சரி ஓகே இன்சைட் இருக்கிறவங்க லூட்டை அடிச்சுட்டு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புவேன். பட் ஆனால் மேலேருந்து ஒருத்தனைப்பா வெஸ்ட் அப்டேட் போட்டு போய்க்கலாம், ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கு. அப்போ ஏன் வெஸ்ட் அப்டேட் போகிற நாய் அப்படின்னு கேட்குறீங்களா, இருக்கு சும்மா தான் இருக்கு, எனிமி போட்டால் அவன் வந்து நம்மளை அடிச்சு போடுவான், நம்மளாவது போடுவான், வேஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பரான விஷயம் வந்து போக ஆரம்பிச்சு. ஸோ கேஸ் வந்து இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து லைவ் இருக்கும். ஸோ மறக்காமல் லைவை மட்டும் பாருங்கள். சரி வாங்க மேட்ச் உள்ள போயிடலாம். என்னடா மேட்ச்சை விட்டு கண்டது கிடையாது பேசுறது அப்படின்னு கேட்குறீங்களா, எங்கள் கேமிங் நம்ம சேனல் இங்கே இருந்துச்சு இங்கே ஒருத்தர் வந்துக்கலாம் சம்மாட்டி இப்போ ஹெட்டு விழுப்புறோம் அப்படியே இறந்துட்டு போய் இறந்துட்டு சரியான ஹெட்டு இங்கே ஒருத்தர் நான் கேட்க ஓசிக்கல் அடிக்கலாம்னு பார்க்குறவங்களும் ஒருத்தர் அடிச்சுருவாங்க இங்கிருந்து. டே இன்னைக்கு விழுந்து பார்த்தீங்களா ஹெட்டு, இந்த ஹெட்டு பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியான ஹெட்டு 231 இங்கே கேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 5 கிலோ எடுத்தாச்சு. எத்தனை கிலோ அடிப்பா அப்படிங்கிறது சொல்லு, பார்த்துட்டு இருக்கும்போதே கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கில் அடிப்பேன் அப்படிங்கிறத வந்து. அப்படியே வந்து கடலை கடந்து ஆற்றை கடந்து போய் வந்து அவன்கிட்ட லோட் அடிக்கலான்னு சொல்லி போக போகிறோம். ஃபோர்த் லெவல் மஷ்ரூம் அப்படியே பேஜாக ஏறுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வந்து ஃபோர்த் லெவல் மஷ்ரூம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்க்கலாம் இப்போ பிடிச்சி அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எனிமி ஓடிட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம் சம்மாட்டி வாங்கிடுச்சான், எனிமி தான் இருக்கான். பட் ஆனால் வந்து அவனை எப்படி அடிப்பான், அவன் காமெடி அடிப்பான், இவன் லூட் அடிச்சுட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸ்கோப் போகும். பட் ஆனால் மேலே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ப்ளூ வால் இருக்குது போடலாம், மான்ஸ்டர்கிட்ட கவர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். விழுகும் பாருங்கள் அவனுக்கு விழுகும், அப்படியே விழுந்து அப்படியே விழு நான் விழுவேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி நான் லூட் டெஸ்ட் வந்து அடிக்கிறதா வச்சு தலைக்கு என்ன அதில் பாருங்க லூட் அடிச்சுட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமோ, அங்கே இருக்கான் ஆமாம் ஸ்கோப் எடுத்து அடிக்கணும். பட் ஆனால் சம்மளிட்டிருக்கு அவன் வந்து கவர் எடுக்கிற நல்ல ஒரு இடம் ஒரு கல் இருக்குது. பட் ஆனால் நம்ம கவர் எடுக்கிறதுக்கு ஒன்றும் கூட கிடையாது, சம்மடி முடிச்சுட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 6 கில் எடுத்து அப்படியே வந்து அசராமல் நின்றுக்கிறோம் பார்த்துக்கலாம். சரி ஓகே கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 6 கில் அடிச்சுட்டு வந்து ஜோனுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு ஜோனுக்குள்ளே போகாமட்டான். ஒருத்தன் ஒரு மண்டையை அடிச்சு போடுவாங்க பாருங்க, நம்மளை கொல்லலாம் மாட்டான் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். செம்ம இது அடி அடிச்சிடுவோம் நம்மளுக்கு செம்ம காண்டாயிரும். சரி ஓகே பக்கத்துலேயே ட்ராப் இருக்குது என்னென்னு பாட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே என்னடா இருக்குது உள்ள அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குளூவாலு அடடாடாடா போடு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி குளூவால் எடுத்தாச்சு. சரி ரிப்பேர் கிட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேர் கிட்ட போட்டு நம்ம வந்து மேலே ஏற சுச்சுவேஷனாக சம்பவம் ஆகும் பாருங்கள். செம்மடி அடிச்சிட்டான். பட் ஆனால் வந்து குளூவால் நான் போட்டேன், முன்னாடி குளூவால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வந்து பின்னாடி ஜோன் வந்துட்டு இருக்குது, மேலே எனிமி இருக்கா
என்ன பண்ணுறதுமா ஏச்சு க்ளூவால் போட்டு ஏறி ஏறி ஏற 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 ஏறன்னு ஓப்பிச்சுட்ருக்கேன். பட் ஆனால் வந்து அவன் அடிக்கல போயிருந்தோம்னா ஜோன்குள்ளே போயிட்டு இருக்கோம். செம்ம ஜோனும் அவன் வேகமாக வந்துருக்குது. சரி ஓகே அவன் ஜோன்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாதிரி வந்து ஸ்கோப் போட்டுலாம் பாயிறேன். பட் ஆனால் எங்கடா எனிமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடித்தானே எங்கே போயிட்டான் நம்மளை கண்டு பயந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே தேடுவோம் தேடுவோம் தேடிக்கொண்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே பாயலங்க என்ன நினைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து சரி மேலே இருப்பு எங்கடா இருப்பான்னு பார்த்தீங்கன்னா வந்து குத்த வச்சு ஒரு பையன் வந்து காலைல போல போல காலைக்கான கடிச்சிட்டு இருந்தான். சரி அதுதான் அந்த காட்சி தான் அவன் பார்க்க போகிறான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா காலை காலை கழிச்சிட்டு இருந்தான். சரி ஓகே முடிச்சுட்டு சாவு என்னையும் அடிக்கிறேன் ஏன்டா ஜோன்ல கஷ்டப்பட்டு ஓடி வந்துருக்கேன் என்னவா அடிக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஏழைகள் இங்கே எடுத்தாச்சு பாக மொக்க போடுமா போடாது பாருங்க நீங்கள்னா பாருங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். யார் நம்மளை பற்றி என்ன வேணாலும் சொல்ல பட்டா நம்ம வேண்டிய விஷயத்தை செஞ்சுருக்கோம். இங்கே ஒரு சம்ம சவுண்டு பின்னாடி இருந்து ஒரு தலிபா பாருங்கட்டு எங்கடா இருக்க தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. யார் சாமி அவன் கொஞ்சம் வாருங்க செம்ம லிட்டு அடிச்சிட்டான் எதில் ஸ்னைப்பர் இல்லையா செம்ம அடி அடிச்சிட்டான். சரி ஓகே க்ளூவால் போடலாம் அப்படின்னு நான் அவனை தேடுவேன் எங்கடா இருப்பான்னு பார்த்தா மேலே அந்த பிரிட்ஜுக்கு மேலே இருக்கிறான். டேய் அங்கேனா பண்ணிட்டு இருக்கிறேன் கீழே வாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அவனை தேடிவோம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிவிட்டேன். சரி ஓகே நம்ம க்ளூவால் போட்டிருக்கோம் ஸோ பின்னாடி போய் சுற்றி போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சு அந்த நாகரிகத்தில் சமலிட்டு வாங்கிட்டு கீழே குடிக்கும் பாருங்கள். செம்மடி விழுந்துருச்சு சமலு விழுச்சு அப்போ கீழே குடிக்கும் பாருங்கள். கீழே குளிச்சாலும் நான் அவனை விடுவனேடா அப்படின்னு சொல்லி செம்மாட்டி இங்கே பாருங்கள் அவ்வளோ அட்டாரிடா முடிச்சு வச்சு நாக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க கீழே ஆமாம் கீழே டேரக்ட் கீழே இந்த நாகரிக தெரியல போல் கீழே விழுந்தோன்னு எனக்கு சமலிட்டாக இருக்குன்னு அது தெரியல போல். சரி ஓகே இங்கே தான் ஒரு செம்ம சரியான ஒரு சம்பவம் நடக்கும். சரி பாங்களே என்ன போடு அப்படிங்கிறத வந்து இந்த காலையில் மேப்ப மொக்க போடுறது கொஞ்சம் கொஞ்சம் வர வர ஏன்னு தெரியல பார்த்தீங்க கீழே இறங்கி உள்ளே நம்ம ஜோன்குள்ள போகலாமல் ஆயிடுச்சு. ஜிப்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் இனிமேல் தான் ஜிப்லைனில் வருவாங்க சம்பவம் நடக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான் அவனை ஸ்கோப் போட்டேன். இதுக்கப்புறம் ஜிப்லைனில் வந்து நடக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து இங்கெல்லாம் வந்து பாருங்கள் ஜிப்லைனில் வரானுங்க. ஆமாம் இந்த ரெண்டு நாய்ங்க ஜிப்லைனில் வரானுங்களா இவங்களோட வந்து சரியான அலும்பாக எனக்கு இருக்கும் பாருங்களே என்ன நடக்கும்னு. போ 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 போடா 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 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கீழே தான் இருக்கும் சம்மலிட்டு இருக்கும் பட் ஆனால் ஓசிகள் எடுத்துக்கானுங்க இதுலையும் பின்னாடி அடிக்க ஆரம்பிச்சுட்டா க்ளூவால் போடலாமா வேணாமான் பார்த்தோம். பட் ஆனால் தப்பான க்ளூவால் பதட்டத்தெலாம் போட்டேன். சரி ஓகே இவனை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு க்ளூவால் சரி ஓகே அன்சைடு வந்து ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். யாருப்பா யாரு சாமி நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவன் ஒரு நார்மலான பிளேயர் தான் கிட்டத்தட்ட நூறு தான் ஒரு நாக்கு பட் அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். சரி சுற்றி போய் அவனாட்டு அடிச்சு அவனை பார்த்திங்கன்னா வந்து மண்டையை புழகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ண வந்து சமாளிட்டு விட்டேன். இங்கே பாருங்கள் அதே அவனுக்கே டலையை போயிட்டு இங்கேருந்து ஓடி வரும் அவனை அப்படியே வந்து அச்சு காலி பண்ணி முச்சாச்சு. இல்லை இங்கேயே பார்த்தீங்கன்னா 10 கிலோ அடிச்சாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா 2 பேர்கள் இருப்பார்கள். இந்த 2 பேர்கள் பண்ணுற காமெடி தான் அளவில்லாத காமெடி. அது பார்த்தீங்கன்னா கலக்க போகுது யாருலேயும் கூட அந்த மாதிரி ஒரு காமெடி நடக்காது. அப்படி ஒரு காமெடி நடந்திருக்கு. இந்த நாதிரி என்ன பண்ணிச்சு பார்த்தீங்களா மேலே வரவங்களை சம்மளிட்டு வாங்கிட்டு ஓடுறானுங்க. கொஞ்சோண்டு இல்லை போட்டான் போட்டு தள்ளிருக்கலாம் பட் ஆனால் ஓடிட்டானுங்க. சரி என்ன பண்ணுறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜோன்குள்ளே போகணும் எதிர்பார்த்தேன். பட் ஏன்னா குண்டாக போகிறானுங்க அட ஏழு குண்டர்வாரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி கீழே போகலாம் அவனை ஜோன்குள்ளே போயிடலாம்னு நினச்சிட்டு அவனை பின்னாடி வருவானுங்க வர விட்டு அடிக்கலாம் அப்படின்னு என்ன நினச்சிட்டு வந்து பாம்பலாம் தூக்கி போட்டு மேலே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஜோன்குள்ளே போக ஆரம்பிச்சிட ஜோன் வேகமாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு பல்ல வேறு இருக்குது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வந்து பிசுறு தட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சு இறங்கலாம்னு நினச்சிட்டேன். எப்படி நான் நோக்கி தான் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். என்ன பண்ண மாதிரிட்டு அந்த நாதரியை கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்கள் செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு போச்சே கிள்ளி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இறங்கிட்டேன் இங்கே பாருங்கள் லிட் ஆகிட்டு மெடிக்கெட் பண்ணிணா வந்து ரெண்டே மெடிக்கெட் தான் இருக்குது. இது இறங்கினா எப்படி ஒரு மெடிக்கெட் தேவைப்படும் மெடிக்கெட்டே இருக்காது. என்ன பண்ண போகிறோம் செம்ம இங்கே பாருங்கள் இறங்கவே முடியாமல் இருக்குது எனக்கு எந்த சைடாக நான் இறங்குது குளிச்சா பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் வேணும் அரைவாசி தான் ஏறும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குதி ஃபுல்லாக டேமேஜாக இப்போ எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு மெடிக்கெட் போட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் போட்டு எப்படி இறங்கிடுவேன் இறங்கிடுவேன் இறங்கிட்டு அதுக்கப்புறம் சம்பவம் நடக்கும் பாருங்கள். இறங்கிட்டு தான் சரி ஓகே ஒரு நல்ல இடமா பார்த்து கவர் கவர் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் ஆரம்பிச்சேன். ஒரு நல்ல இடமா பார்த்து கவர் எடுக்க ஆரம்பிச்சேன். இங்கேருந்து அடிச்சு வாங்கணும்னு பயமாயிடுச்சு. சரி ஓகே உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாதிரிட்டேன் அதுக்கு பின்னாடி இருந்து கவர் எடுக்க மாதிரிட்டேன். அந்த ஒரு சுவடு மாதிரி இருக்கலாம் அதுக்கு பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெட்டிக்கு பின்னாடி வந்து கவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நாதேரிய வருவானுங்க வருவானு நானும் வந்து வெயிட் பண்ணி பார்த்து எனக்கு வேர்வை வந்தது தான் மிச்சம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுற வாடா வாடா வாடான்னு வருவான்னு பார்த்தா வந்து கடைசியில் ஒரு நடகம் பாருங்கள் செம்ம காண்டாயிடுச்சு உண்மையிலேயே எனக்கு வா ஒரு 12 கிலோ ஆயிருமேன்னு பார்த்தா வந்து நாதரிகம் உள்ளே எலிமினேட் ஆகிருக்குதுக்கு 10 கிலோ அடிச்சு போய் அடிச்சிட்டேன். சரி ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரேங்க் மேட்சும் கிளாஸ் போர் மேட்சும் அந்த அப்டேட் மாதிரி நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அன்டில் டைம் ஃப்ரம் பை கேமிங் சேனல் நான் உங்கள் ஜியோ தண்டர் லவ் யூ லாட்டு
டேக் கேர் பை பை, சீ யூ சீ நான் மீட் இன் அனதர் வீடியோ. பை பை, லவ் யூ லட்.